ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் இருக்கிற அட்டை வகை மாற்றம் செய்கிறது எப்படின்றது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரேஷன் அட்டை மாற்றம் செய்கிறதுக்கு முன்னாடி விநியோக திட்டத்தில் எத்தனை வகையான அட்டை உள்ளது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா AAY அப்படின்னா அந்தியோதய அன்னை யோஜனை அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா PHH அதாவது பீரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு ஒரு கார்டு, அந்த ஒரு வகையான கார்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா NPHH நான் பீரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, இது மேக்ஸிமம் பெருட்டாக இதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா NPHH டேஷ் போட்டு எஸ் போட்டிருக்கோம், இது பார்த்தீங்கன்னா நான் பீரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சுகர் கார்டுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கிட்ட, அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்கள்ட்ட இந்த வகையான கார்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா NPHH ஹைஃபன் போட்டு NC போட்டிருக்கோம். இது ஒன்றும் இல்லைங்க, நான் கமாடிட்டி கார்டு, அது பண்டகமில்லா அட்டை. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையான அட்டை இருக்குது தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்திற்கு கீழே. இப்போ நீங்கள் இந்த 5 வகையான கார்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 5 வகையான கார்டில் எந்தெந்த கார்டுக்கு என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதாவது ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கார்டில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த கார்டிலேருந்து எந்த கார்டுக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AAY கார்டு. AAYனா அந்தியோதய அன்னை யோஜனை அப்படின்ற கார்டு வகைங்க. இது பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பங்களிலிருந்து மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த குடும்பங்களுக்கு வந்து குடும்ப அட்டையில் அந்தியோதய அன்னை யோஜனை முத்திரையிடப்பட்டு ரேஷன் கார்டில் பொருள் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோ அரிசி கிடைக்கும், சர்க்கரை பார்த்தீங்கன்னா 2 கிலோ கிடைக்கும். அந்த 2 கிலோவும் 13.50 ரூபா ஒரு கேஜி வந்து 13.50 ரூபாயில் 2 கேஜி வந்து 27 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது நார்மலாக பருப்பு எண்ணெய் அப்புறம் சீமண சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு சீமண 1 லிட்டர் ஊற்றுவாங்க, அது வந்து இந்த AAY கார்டுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா PHH, இது பார்த்தீங்கன்னா பீரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. இது பாருங்கள் இது என்ன இது கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, பருப்பு, எண்ணெய். இந்த 20 கிலோ அரிசி வந்து என்ன ரேட், அந்த ரேட் ஃப்ரீ தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்க்கரை பார்த்தீங்கன்னா 25 ரூபா ரேட்டு கிடைக்கும், அதாவது AAY கார்டுக்கு வந்து 1 கிலோ வந்து 13.50 ரூபாயில் கிடைக்கும். இந்த PHH கார்டுக்கு வந்து 1 கிலோ வந்து 25 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த PHH கார்டுக்கு. இந்த PHH கார்டு வச்சுருக்கவங்களும் AAY கார்டு வச்சுருக்கவங்களும் கவர்மெண்டில், அதாவது சென்ட்ரலைஸ் பேங்க்கில் கவர்மெண்ட்டில் லோன் அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த 2 வகையான கார்டு, அட்டை வகை கார்டை வச்சுருக்கவங்களுக்கு. அடுத்தது NPHH, இது பார்த்திங்கன்னா நான் பீரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேத்துக்கு இந்த கார்டு தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து 20 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து சர்க்கரை பார்த்தீங்கன்னா 25 ரேட்டில் கிடைக்கும். இதில் இவங்களுக்கு வந்து லோன் கிடைக்க மாட்டேன் எனக்கு சூர சொல்ல முடியாது, பட் இவங்களுக்கு வந்து இந்த பொருட்கள் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா NPHH டேஷ் போட்டு எஸ் போட்டிருக்கோம், இவங்க பார்த்தீங்கன்னா சுகர் கார்டு, இவங்களுக்கு அரிசியே கிடைக்காது, இவங்களுக்கு ஒன்லி சர்க்கரை கொடுப்பாங்க, அதாவது 5 கிலோ சர்க்கரை, 1 லிட்டர் எண்ணெய், பருப்பு 1 லிட்டர் பருப்பு 1 கிலோ கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா NPHH ஹைஃபன் போட்டு NC போட்டிருக்கோம், நான் கமாடிட்டி, அதாவது பண்டகமில்லா அட்டை. இதில் சொல்லும் போது தெரியும் பண்டகமில்லா அட்டை, இது வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வச்சுருக்கிறது. இது ரிச் ஃபேமிலி, அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஐஏஎஸ் கலெக்டரு, மினிஸ்டருங்க, MLAக்கள், அந்த மாதிரி ஆளுங்களாம் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த 5 வகையான கார்டுக்கும் எந்தெந்த கார்டுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து NPHHலேருந்து PHHக்கோ இல்லை PHHலேருந்து AAY கார்டுக்கோ மாற்றம் செய்யணும், ஈஸி தாங்க, பெரிய விஷயமே கிடையாது. இல்லை NPHHலேருந்து NPHH சுகர் கார்டுக்கோ இல்லை NPHHH நான் கமாடிட்டி கார்டுக்கோ மாற்றம் செய்கிறது ஈஸி தாங்க, இதெல்லாம் 5 நிமிஷத்துக்கு வேலை தாங்க. ஆனால் இந்த PHHH, அதாவது PHHக்கும் AAY கார்டுக்கு மாற்றம் செய்கிறது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்கு. ரிஸ்க்குனா ஒன்றும் இல்லை, ப்ரூஃப் கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NPHHலேருந்து சுகர் கார்டுக்கு மாற்றம் செய்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி. ஆன்லைனில் போங்க, உங்கள்கிட்ட செல்ஃபோனோ லேப்டாப்போ இருந்தால் அதில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள்,
கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணதுமே ஃபஸ்ட்டு பாருங்கள் www.tnpds.gov.in அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு வெப்சைட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் அப்படின்னு போட்டிருக்குங்க. அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ், அந்த ஹோம் பேஜை கிளிக் வந்திருக்கோம். அந்த ஹோம் பேஜில் சென்டரில் பாருங்கள் க்ரீன் கலரில் தங்களது அட்டை வகையை மாற்ற இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே பயனாளர் நுழைவு, அதாவது சாரி உள்நுழைவுன்னு போட்டிருக்கோம். உள்நுழைவுன்னு போட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு போட்டு உங்களுடைய 10 இலக்க மொபைல் நம்பர், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா இந்த ரேஷன் கார்டு வாங்குற பொருளில் வரும்ல எஸ்எம்எஸ் வரும்ல, அந்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அதை என்டர் பண்ணுங்கள். அதில் என்டர் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா குறியீடுன்னு போட்டிருக்கோம். அந்த கேப்சா குறியீடு ஒரு 6 டிஜிட்டில் போட்டிருக்கோம், அதாவது 6 டிஜிட்டில் அந்த 6 நம்பரை அதில் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதாவது கைபேசி கடவுச்சொல் தங்களது செய்யப்பட்ட கைபேசிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒன்றும் இல்லையா, உங்கள் ஓடிபி அனுப்பப்பட்டதுன்னு சொல்லிப்பாங்க. அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா 300 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கோம், வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் திருப்பி அப்ளை பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் வந்துருச்சுன்னா அந்த ஓடிபி அதில் என்டர் போட்டு பதிவு செய்ய பண்ணுங்கள். பதிவு செய்யணும்னு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உள்ளே போகணும், உள்ளே போயிடும். உள்ளே போனதுமே அட்டை அதாவது சேவை தேர்வு செய்யவும் அப்படின்னு போட்டிருக்கோம், அதில் பாருங்கள் அட்டை வகை மாற்றம் இருக்கும், அது அப்படியே இருந்தால் கரெக்டாக போச்சு, அதில் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே பாருங்கள் அட்டை வகை மாற்றம்னு போட்டிருக்கோம். தற்போதைய அட்டை வகை இப்போ நீங்கள் என்ன அதில் இருக்கீங்கன்னு இப்போ சொல்லுவோம், அதாவது எல்ஓஎஃப் அரிசி அட்டை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதிய அட்டை வகை தேர்ந்தெடுக்கவும், அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணினா ஸ்கோரல் ரன் பண்ணால் நீங்கள் எந்த அட்டைக்கு மாற்றம் செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கு அவங்களே சம் இது வச்சுருப்பாங்க சில இது, அதாவது சுகர் கார்டுக்கு மாற்றலாம், கமாடிட்டி கார்டுக்கு மாற்றலான்றதுலாம், அதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பிஹெச்ஹெச் கார்டுக்கு மாற்றணும், ஏஏஒய் கார்டுக்கு மாற்றணும்னா நான் அது எப்படின்றது பின்னாடி சொல்கிறேன். இப்போ சுகர் கார்டுக்கு மாற்றணும்னா அந்த சுகர் கார்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்கள் உறுதிப்படுத்துதல் அப்படின்னு போட்டிருக்கு, இல்லை பக்கத்தில் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம், அதில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்களா உங்களுக்கு 1 வீக்கில் அதாவது 7 ஒர்க்கிங் டேஸ் 7 வேலை நாட்களில் ஆட்டோமேட்டிக்காக சுகர் கார்டுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 கிலோ சர்க்கரை வாங்கிக்கலாம், 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கலாம், 1 கிலோ பருப்பு வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து சுகர் கார்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். இல்லை எனது சர்க்கரை அட்டையிலேருந்து அரிசி அட்டைக்கு மாற்றணும், அரிசி அட்டையிலேருந்து பண்டகமலா அட்டைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. எந்த அட்டைக்கு நீங்கள் மாற்றம் செய்யணுமோ அந்த தற்போதைய அட்டையிலேருந்து புதிய அட்டை வகையை தேர்வு செய்யுங்க. அந்த புதிய அட்டை தேர்வு செய்கிறதுக்கு உங்களுக்கு சில ரைட்ஸ் அதாவது அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க, உங்களால் முடிகிறத நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். செய்ய முடியாத நீங்கள் உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணுங்க, அது டிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. உதவி வட்ட வளங்கள் அலுவலர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும். அதாவது ஏஏஒய் கார்டுக்கும் பிஹெச்ஹெச் கார்டுக்கும் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். நீங்கள் ஏழ்மையான குடும்பமா, அதாவது பிஹெச்ஹெச் கார்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா விஏவும் ஆர்ஐயும் அப்ரூவ் பண்ணால் போதுங்க, ஆனால் ஏஏஒய் கார்டுக்கு மட்டும் தாசில்தார் அப்ரூவ் பண்ணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏஒய் கார்டுன்னு வச்சுருக்கவங்க வந்து 75,000 கீழே வறுமை கோட்டு கீழே 75,000 கீழே சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஏஏஒய் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் சொல்லியிருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு கீழே வாங்குறவங்க வந்து பிஹெச்ஹெச்சுக்குள்ளே சேருவாங்க. நீங்கள் வந்து என்பிஹெச்லேருந்து இப்போ இதுக்கு மாறணும்னா நீங்கள் வட்ட வளங்கள் அலுவலருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, உங்கள் லெட்டரை வச்சுட்டு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, உங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அந்த வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அது என்னன்றது செக் பண்ணிவிட்டு உங்களை அட்டை வகையை மாற்றம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இந்த சுகர் கார்டுக்கு மாற்றுறது, இந்த சுகர் கார்டுலேருந்து பண்டகமலா அட்டைக்கு மாற்றுறது நீங்கள் ஆன்லைனில் 5 வருஷத்தில் மாற்றிடலாம். இல்லை சில பேர்த்துக்கு வந்து என்ன பண்ணிருக்கோன்னா என்பிஹெச்ஹெச்லேருந்து பிஹெச்சிக்கு ஈஸியாக மாறுற மாதிரி அவங்களுக்கு சில அதிகாரமும் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்களே கிளிக் பண்ணி ஆன்லைனில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இது 5 நிமிஷத்தில் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், இதுவரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க, மாஸ்கை குப்பையிலேயோ ரோட்லேயோ போடாதீர்கள், ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமில்லை விலங்குகளுக்கும் பரவும் என்ற அபாயம் எழுந்துள்ளது. இது பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மலாட்டுங்க.